கோலி டாக் கோலிவுட் நியூஸ். லிங்குசாமி தயாரிப்பில் மறுபடியும் கோலி சோடா டீம். ஒளிப்பதிவாளர் எஸ்டி விஜய் மில்டன் 6 வருஷத்துக்கு முன்னாடி அழகா இருக்கிறாய் பயமா இருக்கிறதுன்னு ஒரு படம் இயக்குனாரு. அது வெற்றிகரமா அமையல. அதுக்கப்புறம் படம் இயக்குறத விட்டுட்டு ஒளிப்பதிவாளரா மட்டுமே பணியாற்றினாரு. இருந்தாலும் இயக்குனரா ஜெயித்து காட்டணும்ன்ற லட்சியத்தோடு கோலி சோடா கதையை உருவாக்குனாரு. கதையை கேட்ட யாருமே தயாரிக்க முன் வரல. வேறு வழி இல்லாமல் தன்னோட சொத்து ஒன்றை வித்தும் நண்பர்கள்கிட்ட கடை வாங்கியும் கோலி சோடாவை எடுத்தாரு. சுமார் 1 வருஷம் இதோட படப்பிடிப்பு கோயம்பேடு மார்க்கெட்லேயே நடந்துச்சு. படம் முடிஞ்சதும் அதை பார்த்த இயக்குனர் லிங்குசாமி தன்னோட திருப்பதி பிரதர்ஸ்க்காக வாங்கினாரு. சுமார் 70 லட்சத்தில் தயாரிக்கப்பட்ட படத்தை லிங்குசாமி 1.5 கோடி கொடுத்து வாங்கினதா சொல்லப்படுது. படம் இப்போ 8 கோடியை தாண்டி வசூலிச்சு கொடுத்துட்ருக்கு. இதுல தயாரிப்பாளர் பங்கா 5 கோடி கிடைச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 15 கோடி வரை வசூலிக்கோன்னு சொல்றாங்க. இதனால உற்சாகத்துல இருக்கும் லிங்குசாமியோட திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் விஜய் மில்டனோட கோலி சோடா டீமோட அடுத்த படத்தை தயாரிக்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான திரைக்கதை அமைக்கும் பணிகளை விஜய் மில்டன் துவங்கிட்டாரு. இசையமைப்பாளர் உள்ளிட்ட டெக்னிக்கல் டீம் அப்படியே அடுத்த படத்துலயும் இருக்கு. இப்போ பாப்புலரா இருக்கும் ஹீரோவும் முன்னணி ஹீரோயினையும் நடிக்க இருக்காங்க.